ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு, தந்தி பிரசோதயாத் ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியும் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் பத்து எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தசி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு அம்மாவாசை நட்சத்திரம் புனர்பூசம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் போராடம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் வீரமும் வேகமும் அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்திர போல நிம்மதியான ஒரு வாழ்க்கை இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு சிறப்பும் இன்றைய நாளில் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனகதுர்க்கையம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் எஸ் கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் அமைய பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எறும்பு போல செயல்பட்டு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானுடைய வீட்டில் புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த மறைமுக தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த அல்ல உருவாகும் கதை கட்டுரை நடனம் நாட்டியம் சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத வாய்ப்புகள் நிலையாக அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் அமையப்பெற்ற பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து புத சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் வருமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேச்சில் வகையான நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்ப சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ யூ உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி சந்திர பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே இன்றைய நாளில் வருமானங்கள் அதிகமாகும் அந்த வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த திருமண வாய்ப்பு அமையும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் மரபுகளையும் உறவுகளையும் மனதார மதிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய வகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் இனம் புரியாத தைரியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை ஓரளவு கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கியூ வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னீராசையை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதி யூகத்தால் மாற்றம் கிடைக்கக்கூடிய மகத்துவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் நட்டமில்லாத நன்மைகளை இன்றைய நாள் முழுவதும் சந்திக்க முடியும் கலைத்துறையை சம்பந்த பொறுத்தளவுக்கு கலைத்துறையை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நிலையான கலையுலக வாய்ப்பு அமையும் நீண்ட நாள் திருமணமாகாத இளம் காளை கண்ணீர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணத்தை வளர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஏ நேர்மையை நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலலை செல்வம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேறு உருவாகும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பயோ அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல பகவான் இருக்கிறதால அவ்வப்பொழுது அமைதியை மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான வாழ்க்கையும் பொன்னான வாய்ப்பும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சங்கர புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வ வகையில் லாபங்கள் அதிகமாகும் ஏற்கனவே உடல் ரீதியாக உடல் உபாதைகள் இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருந்த பம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாசிகை அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு பி தன்னடக்கமும் தார்மீக எ எண்ணமும் தனுசு தனுசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊட்டி வளர்த்த பிள்ளைகளால் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடும் இருக்கிறதுனால இன்றைய சந்திராஷ்டமம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனமாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜகதாம்பாள் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஜி ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கனையாய் விலகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானும் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவானும் புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடும் இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்து தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் கனமான தன வாய்ப்புகள் மிகுதியாகும் அஸ்ட்ரோ ரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடு பழகிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணன்மார் சுவாமி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ சி குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீட்டிய திட்டமெல்லாம் சிறப்பாக பயன் தரக்கூடிய பொறுப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய வாய்ப்பு உருவாகும் கடந்த காலங்களில் பிரிந்த நட்புகள் இன்றைய நாளில் சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதட்டம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படைவீட்டம்மன் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜட் நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண பலமும் படை பலமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் உயர்வுகள் அதிகரிக்கும் ஏற்கனவே நீண்ட நாளாக சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் உள்ள பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் சொந்த தொழில் வாய்ப்பு அமையும் அப்படி அமையக்கூடிய அந்த சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா எந்த திக்கிலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் யோகத்தோடு அமையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன் அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஏ ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் ரிஷப ராசிக்கு உண்டான சிறப்புகளை பார்க்கலாம் பொதுவாகவே ராசிகளிலேயே இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய இந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அதாவது சாதாரணமாக அடிப்படை தேவைகளை எதிர்பார்த்து காத்து இருக்கிறவங்க மத்தியில் ஆடம்பர தேவைகள் பூர்த்தி செய்து ஆடம்பரமான வாழ்க்கையை அதிகபட்சமாக வாழக்கூடிய தகுதி ரிஷபராசிக்கு மிகுதியாகவே அமைஞ்சிருந்துங்க உங்களுடைய மனசில் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகுதிக்கு மேலான ஆசையாக தான் இருந்துகிட்டு இருக்குது நம்ம கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எதிர்பார்க்க எதிர்பார்க்குற காரியம் வந்து பார்த்தீங்க அதாவது அதிகபட்சமான ஆடம்பரமான விஷயமாக உங்களுடைய தகுதிக்கு மிகுதியான ஒரு எண்ணங்களும் தான் உங்களுக்கு அதாவது வயது கூட வயது ஆக இளமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் சின்ன வயசில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கல்வி அப்படிங்கிறத விட கல்விக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பண்பாட்டை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தானாகவே ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டு துறைகளில் வந்து வெகுமதியோடு வாழக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கக்கூடிய ராசி ரிசபராசின்னு சொல்லலாம் ரிசபராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தோல்வியில்லாத திருமண வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு சிறப்பு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது திருமணம் பொருத்தம் பார்த்து மன வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வருத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கக்கூடிய ராசியாக இந்த ராசியை சொல்லலாம் பொதுவாக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமானதாகவும் கீர்த்தி அப்படிங்கிற பெருமைகளும் பிரபலியமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள காலமாகவும் அமையுது ராசியை பொறுத்தளவுக்கு மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எதுவாக இருந்தாலும் வெளியில் எல்லோரிடமும் யதார்த்தமாக பேசக்கூடிய தகுதி இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எழுத்தோம் கவிழ்த்தோம்னு சொல்லாமல் சில விஷயங்களை மறைச்சு வைக்க வேண்டிய விஷயங்களை மறைச்சி வைக்கணும் ஒழிச்சு வைக்க வேண்டிய விஷயங்களை ஒழிச்சு வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்க அப்படின்னா யாராலும் எட்டி பிடிக்க முடியாத எவராலும் தொட்டு பார்க்க முடியாத ஏற்றத்தை ரிஷப ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்